வணக்கம், வெல்கம் டு ஆஸ்க் எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோ பதிவில் நாம் 11 வகுப்பு கணினி பயன்பாடுகள் மற்றும் கணினி தொழில்நுட்பம் ஆகிய புத்தகத்தில் கொடுத்துருக்க பாடம் 6 இந்த சொற்செயல் இருக்கே அதனுடைய டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் பற்றி தான் வந்து இந்த சாப்டரில் நம்ம வந்து இந்த பாடத்தில் படிக்கிறோம். ஸோ இந்த ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் நம்ம எப்படி இதை பயன்படுத்துவது, அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் புத்தகத்தில். ஸோ இணையத்திலிருந்து நம்ம வந்து இந்த ஓப்பன் ஆஃபீஸை வந்து நம்மளால் வந்து பதிவிறக்கம் செஞ்சு பயன்படுத்த முடியும். ஸோ இந்த www.openoffice.org இந்த இணையதளத்தில் போனீங்கன்னா வந்து இப்போ அண்மையில் இருக்கிற பதிப்புகளை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நம்ம வீட்டில் இருக்க நம்ம கணினிக்கு ஏற்றவாறு எந்த பதிப்பு சரியாக இருக்கும் அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம வேலை அதில் வேலை செய்ய முடியும். ஸோ அந்த ஓப்பன் ஆஃபீஸ் பணிக்குரிய வந்து நம்ம இயக்கும் போது இந்த மாதிரி அதோட வரவேற்பு திரை, அதாவது ஸ்டார் சென்டர் எனப்படுகிற வரவேற்பு திரையானது இங்கே வந்து தோன்றியிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் வேணும் அப்படின்னா வந்து இந்த அதாவது சொற்செயலி வேணும்னா நம்ம இதை வந்து கிளிக் பண்ணணும். ஓப்பன் ஆஃபீஸ் கேல்க் வேணும்னா வந்து நம்ம ஸ்ப்ரெட்ஷீட்டில் போகணும். அண்ட் ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் அதாவது ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணணும்னா நம்ம வந்து இதை வந்து குறிக்கணும். ஸோ இந்த பணிக்குறிகள் பயன்படுத்தி நம்ம வெவ்வேறு ஓப்பன் ஆஃபீஸில் இருக்கிற பல்வேறு அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம், சரியா? ஸோ இப்போ வந்து இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது நமக்கு வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் ஆனது ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ ஒரு ஆவணத்தில் வேலை செய்வதற்காக இந்த ஒரு ஆவணத்தினுடைய அந்த ஜன்னல் ஆனது ஓப்பன் ஆயிருக்கு. இந்த ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் பார்த்தீங்கன்னா அது வந்து அன்டைட்டில் 1, அதாவது பெயரிடப்படாத ஆவணம் இல்லையா, அதனால அன்டைட்டில் 1 அப்படின்றது இருக்கு. நம்ம எப்பொழுது இதை வந்து சேவ் பண்ணுறோமோ, ஒரு பெயர் கொடுத்து சேவ் பண்ணும்போது சேமிக்கும் போது அந்த பெயர் தான் வந்து இந்த இடத்துல தோன்றும், சரிங்களா? ஸோ இது வந்து தலைப்பு பட்டை. ஸோ இதில் வந்து அந்த குறிகள் நம்ம வந்து ஏற்கனவே படித்தோமே அந்த இதெல்லாம் இருக்குது. இது மினிமைஸ் பண்ணுறதுக்கு, இது பெருசாக்குறது திரையை, இது வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு, அண்ட் இது வந்து நமக்கு மெனு பார் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டி பட்டை. அண்ட் இது ரெண்டுமே, இது வந்து செந்தர கருவிப்பட்டை, அண்ட் இது வந்து வடிவூட்டல் கருவிப்பட்டை, சரிங்களா? அதாவது ஸ்டாண்டர்ட் டூல் பார் அண்ட் ஃபார்மேட்டிங் டூல் பார். அண்ட் இதில் இதுவும் இந்த சைடு இருக்கிறது பார்த்தா இது ரெண்டுமே வந்து ரூலர், ஓகேவா? இதை கொண்டு தான் வந்து நம்ம மார்ஜின் வந்து செட் பண்ணுவோம். அண்ட் இதுதான் வந்து பனித்தளம், பனித்தளத்துனா அந்த ஒர்க் ஸ்பேஸ். இதில் தான் வந்து நம்ம தட்டச்சு செய்கிற அனைத்துமே வந்து இந்த இடத்துல தான் வந்து தோன்றும், சரிங்களா? அண்ட் கீழே இது இருக்க பாருங்க, இது வந்து ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை பட்டை. ஸோ இந்த நிலைமை பட்டையில தான் வந்து நம்ம இப்போ கரண்டாக எந்த பேஜில் இருக்கும். ஸோ ஒரு பேஜ் முதல் பேஜில் இருக்க தான் ஒன்று கீழ் ஒன்று இருக்கு. இப்போ 4-5 பேஜ் இருக்கும்போது நம்ம எந்த பேஜில் இருக்கும் அது வந்து இங்கே காட்டும். அண்ட் எந்த லாங்குவேஜ் இருக்கு, எந்த மொழியில நம்ம செயல்படுத்துறோம் அப்படின்றதுக்கான, இப்போ இங்கிலீஷ்ல இருக்கு. ஸோ அதனால அதையும் வந்து நம்ம இந்த அமைப்பு பட்டையில பார்க்கலாம், ஐ மீன் நிலைமை பட்டையில பார்க்கலாம், சரிங்களா? ஸோ அவ்வளோதான் நம்ம இந்த ஜன்னல் திரையினுடைய வெவ்வேறு பாகங்களை பற்றி படிச்சிட்டோம். ஸோ இதில் வந்து இந்த மூலையில் இருக்க இந்த மூணுமே வந்து நம்ம எதற்கு பயன்படுத்துகிறோம், மினிமைஸ் பண்ணுறதுக்கு, சிறியதாக்குவதற்கு, இது பெரிதாக்குவது இல்லை மீட்டமை பண்ணுறதுக்கு, ஆனால் இது வந்து இந்த திரையை வந்து மூடுவதற்கு நம்ம பயன்படுத்துவது. இந்த தலைப்பு பட்டையில் இந்த ஓரத்தில் இது மூன்றும் இருக்குது. அண்டு நம்ம வந்து இப்போ ஒன்று வந்து வேலை செய்யறது எப்படி வேலை செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா வந்து இந்த பணித்தளத்தில் நம்ம வந்து ஏதாச்சும் நம்ம டைப் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல கொண்டு போய் நம்ம அந்த இன்சர்ஷன் பாயிண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கர்சர் எந்த இடத்துல இருக்கோ அங்கே தான் வந்து நம்ம தட்டச்சு செய்கிறது எல்லாமே வந்து அந்த இடத்துல தான் வந்து நமக்கு தோன்றும். ஸோ இப்போ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள், அது இந்த இடத்துல தான் வந்து தோன்றியிருக்கு, சரிங்களா? ஸோ இந்த உரையில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஆவணத்தில் வந்து ஒரு உரையை தட்டச்சு செஞ்ச பிறகு அதை எப்படி வடிவூட்டல் செய்வது அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். அதாவது உங்கள் புத்தகத்தில் உங்கள் பாடத்தில் பகுதி 2 உரை வடிவூட்டல் இருக்கு, அதை பற்றி தான் வந்து இப்போ படிக்க போகிறோம். அது செய்து முடித்த பிறகு நம்ம வந்து இந்த ஆவணத்தை எப்படி சேமிப்பது அப்படின்றத வந்து நம்ம கவனிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு உரையை வந்து இங்கே தட்டச்சு செஞ்சுருக்கோம், ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது. இப்போ இதில் இருந்து நம்ம இது வடிவூட்டல் செய்வதற்கு போல்டு பண்ணலாம், இட்டாலிக் அண்ட் அண்டர்லைன் இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த கருவிப்பட்டையில் இருக்குது. ஸோ நம்ம எந்த உரையை வந்து வடிவூட்ட வேணுமோ முதல்ல அதை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து கர்சர் வந்து வச்சுட்டு நம்ம ஒன்று நம்ம ஷிஃப்ட் யூஸ் பண்ணி ஆரோக்கி யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ அப்படி தான் வந்து இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அப்படி இல்லைன்னா நம்மளோட மவுஸ் பாயிண்டர் இருக்குல்லையா, நம்ம கிளிக் பண்ணிவிட்டு டிராக் பண்ணணும். எந்த உரை வந்து வேணுமோ அது வரைக்கும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த மவுஸ் நேரம் கிளிக் பத்தனை வந்து வெளியிடும் போது இழுத்து விடும்போது நமக்கு இந்த உரையானது வந்து
செலக்ட் ஆகியிருக்கும். ஸோ செலக்ட் ஆன பிறகு நம்ம போல்டு அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணும்போது அது போல்ட் ஆகுது. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து இந்த உரை இருக்குல்ல, இதனுடைய அளவை நம்ம வந்து பெருசாக்கலாம். ஸோ இதில் இதுதான் வந்து அளவை பெரியதற்கு இந்த ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து ஃபாண்ட் நேம், இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா டைம்ஸ் நியூ ரோமன், இதுதான் வந்து குடநிலை ஃபாண்ட் சரிங்களா. இது தானமைவாக இந்த ஃபாண்ட்லேயும் இந்த சைஸ்லேயும் தான் வந்து நம்மளோட டெக்ஸ்ட் அது வந்து வெளிப்படும். ஸோ அதை மாற்றுவதற்கு இப்போ டைம்ஸ் நியூ ரோமன் வேண்டாம் அப்படின்னா நம்ம வேறு ஏதாச்சும் நமக்கு எது வேணுமோ அந்த இதுக்கு நம்ம போயிடலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒயிட் லேட்டின் அப்படின்றது நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து 20x30 அப்படின்ற மாத்திரை, 32க்கு மாத்திரை. ஸோ இப்போ உங்களால் வந்து அதை பெரிதாக பார்க்க முடியுது இல்லையா. ஸோ இவ்வாறு மாற்றின பிறகு நீங்கள் வந்து இந்த அண்டர்லைன் பண்ணலாம். இது வந்து இட்டாலிக்ஸ், ஸோ இட்டாலிக்ஸ் ஸ்டைலில் இது மாறும். இது வந்து அண்டர்லைன் பண்ணும்போது அந்த உரையானது வந்து அண்டர்லைன் செய்யப்பட்டு தோன்றும். ஸோ இதனோட கலர் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கருப்பு கலரில் இருக்கேன். இது ஒரு கலர் மாற்றணும் அப்படின்னா வந்து முதல்ல அந்த உரையை வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம இந்த கலரோட ஃபாண்ட் இங்கே பாருங்கள், இது பக்கத்தில் இந்த ஃபாண்ட் கலர் இருக்குல்ல, இதில் சைடில் இந்த டவுன் ஆரோ நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த பேலட் கலர் பேலட் சொல்லப்படுகிற அந்த வண்ணங்கள் வந்து தோணும். இல்லை நமக்கு எந்த வண்ணம் வேணுமோ அதை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆரஞ்சு வேணும், இல்லை ரெட் வேணும்னா அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த உரையானது அந்த பர்டிகுலர் அந்த நம்ம கொடுத்த கலரில் அந்த வண்ணத்தில் வந்து தோன்றும். அடுத்தது வந்து இந்த எழுத்துக்களை சிறியதாகவும் பெரியதாகவும் மாற்றுவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது அப்பர் கேஸ் லோவர் கேஸா மாத்தணும்னா ஃபர்ஸ்ட் அதை செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ செலக்ட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபார்மெட்டில் போயிட்டு சேஞ்ச் அப்படின்றது ஒன்று இருக்கு பாருங்க, சேஞ்ச் கேஸ். இந்த சேஞ்ச் கேஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி 5 வகையாக இதை மாற்ற முடியும். ஸோ டாகுல் கேஸ்னா வந்து சின்ன லெட்டர் எல்லாம் கேபிட்டல் லெட்டர் ஆகும், கேபிட்டல் எல்லாமே ஸ்மால் லெட்டராகவும் மாறும். அப்பர் கேஸ்னா எல்லாமே அப்பர் கேஸில் மாறும், லோவர் கேஸ்னா எல்லாமே லோவர் கேஸில் சிறிய எழுத்துக்கெல்லாம் மாறிடும். சென்டென்ஸ் கேஸ்னா வந்து முதல் ஒரு சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து மட்டும் தான் கேபிட்டலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்க அந்த உரையில் வந்து முதல் எழுத்து மட்டும் வந்து சென்டென்ஸில் மாறிடும். அண்ட் கேபிட்டலைஸ் எவ்ரி வேர்ட் அப்படின்னா வந்து இது டைட்டிலுக்கு வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ணும். அதாவது ஒரு அந்த டைட்டில் இருக்க ஆர் நம்ம கொடுத்துருக்க உரையில இருக்க ஒரு வேர்டும் வந்து அதனுடைய தொடக்க எழுத்து மட்டும் வந்து கேபிட்டலைஸ் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து டாகுல் கேஸ் கொடுக்குறேன், இங்கே பாருங்க. ஸோ இந்த எச்சும் எஸ்ஸும் தான் வந்து கேபிட்டலாக இருந்துச்சு, அது ரெண்டும் இப்போ ஸ்மால் லெட்டராக மாறிடுச்சு, மீதி எல்லாம் வந்து கேபிட்டல் லெட்டராக வந்து ஸ்மால் லெட்டராக இருந்தது எல்லாமே கேபிட்டல் லெட்டராக மாறியிருக்கு சரிங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இப்போ பண்ணும் இல்லையா, இந்த போல்ட் இட்டாலிக்ஸ் அண்டர்லைன் இந்த மாதிரி கலர் மாத்துறது எல்லாமே வந்து நீங்கள் கேரக்டர் டயலாக் பாக்ஸ் பயன்படுத்தியும் வந்து பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம அந்த உரையை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணணும். மவுஸில் ரைட் கிளிக் பண்ணும்போது இங்கே பாருங்கள் கேரக்டர் அப்படின்றது இல்லையா. ஸோ இந்த கேரக்டர் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ஸோ இதில் வந்து இப்போ இருக்கிற அந்த ஃபாண்ட்டு நம்ம இப்போ எந்த ஃபாண்ட்டில் வச்சுருக்கோம், இந்த ஒயிட் லேட்டின் அப்படின்ற ஃபாண்ட்டில் இருக்குல்ல. ஸோ இந்த இதில் வந்து நம்ம வந்து எது வேணால் மாற்றிக்கலாம். ஸோ ஏரியல் அப்படின்ற ஒரு ஃபாண்ட்டுக்கு நான் மாற்றிடுறேன். அண்ட் போல்ட் இட்டாலிக் இருக்குது. ஸோ அது நம்ம ரெகுலராக போல்டும் வேணாம் இட்டாலிக் வேணாம் நான் ரெகுலராக இப்போ மாற்றிடலாம். சைஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் வந்து பெருசாக்கலாம். அண்ட் லாங்குவேஜ் வந்து யூஎஸ்ஏல இருக்குது. அதேமாரி ஃபாண்ட் எஃபெக்ட்ஸ் போனீங்கன்னா வந்து இப்போ கலர் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ரெட்டு கொடுத்துருக்கோம், அதுக்கு பதிலாக இப்போ க்ரீனாக மாற்றிடுறேன். ஸோ இப்போ ஓகே கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் ஆனது அந்த கலரில் மாறியிருக்கு, அந்த ஃபாண்ட்டும் மாறியிருக்கு, சைஸ் எல்லாமே வந்து மாறியிருக்கிறது பார்க்க முடியுது சரிங்களா. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் ஒரு உரையை வந்து எப்படி உயர்த்தி காட்டுறது, அதாவது ஹைலைட் பண்ணி பார்க்கறது அப்படின்றதுக்கு இப்போ பாருங்க, இந்த முதல்ல அந்த உரையை வந்து நம்ம செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிட்டு இந்த இதான் வந்து ஹைலைட் பட்டன், இதை வந்து நம்ம ஹைலைட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக எல்லோ கலரில் வந்து ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு வேறு கலரில் ஹைலைட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆரஞ்சு கலர் வேணும் ஆரஞ்சு கலர் கொடுக்கும்போது அந்த கலரில் அது வந்து செலக்ட் ஆகிடும் சரிங்களா. அதே மாதிரி ஒரு வரிக்கான பேக்ரவுண்டை மட்டும் மாற்றோம்னா இங்கே வந்து பேக்ரவுண்ட் கலருக்கு அதில் போய் நம்மளால் மாற்ற முடியும். ஓகே இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்க எல்லா வடிகூட்டிலுமே வந்து திரும்ப பெறணும், இதில் எந்த வடிகூட்டிலும் வேண்டாம் அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த உரையை வந்து முதல்ல செலக்ட் பண்ணிட்டு Ctrl+M அப்படின்ற ஷார்ட்கட் கீ கொடுக்கும்போது நமக்கு பழைய மாதிரி அந்த இருக்க அந்த வடிகூட்டல்கள் எல்லாமே வந்து போயிடும். அந்த கலர் ஆட் பண்ணது, அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணதுலாம் இருக்கு இல்லையா, ஃபாண்ட் ஆட் பண்ணது, சைஸ் ஆட் பண்ணது, அது எல்லாமே வந்து போயிட்டு நமக்கு பழைய மாதிரி வந்துடும். ஆனால் அந்த கேஸ் மட்டும் அப்படியே இருக்கு, சேஞ்ச் கேஸ்ல இருக்கு. ஸோ அது மறுபடியும் சாதாரணமாக கொண்டு வரணும், மறுபடியும் ஃபார்மேட்ல போயிட்டு சேஞ்ச் கேஸ் போயிடும். ஸோ சேஞ்ச் கேஸில் நான் என்ன கொடுத்துருந்தேன்னா வந்து கேபிட்டலைஸ் எவ்ரி வேர்ட் கொடுத்துருந்தேன். ஸோ பழைய மாதிரி பாருங்கள் ஹெல்லோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது வந்திருக்கு, அதாவது ஒரு வேர்டும் அதோடய முதல் லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியணும்னா நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக்கி காட்டுறேன் இப்போ பாருங்கள் சரிங்களா. ஓகே அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது பத்தி வடிகூட்டல் எப்படி செய்வது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மார்ஜின்ஸ் செட் ஆயிருக்குல்ல. ஸோ இந்த மார்ஜின்ஸ் வந்து எதுக்கு பயன்படுத்துவோம்னா நம்ம உரையானது வந்து இந்த சைட்லேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து எங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்றதும், இந்த டாப்லேருந்து எங்கே ஆரம்பிக்கணும், லெஃப்ட்லேருந்து எங்கே ஆரம்பிக்கணும் என்பதை குறிப்பதற்கு இந்த டாப் மார்ஜினும்
இந்த வடது வலது இடது மாத்திரை வந்து நமக்கு பயன்படும். ஸோ இப்போ வந்து இடது மாத்திரையில இருந்து நமக்கு துவங்கியிருக்கு. ஸோ நம்ம ஏதாச்சும் டைப் பண்ணிட்டே போகும்போது இப்போ வந்து பாருங்க, இப்போ வி ஆர் லேர்னிங் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து இடம் பார்த்தா போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லைனுக்கு வந்துடுது. ஸோ அது எப்படி வருதுன்னா, நம்மளோட மார்ஜின் வந்து இந்த இடத்துல செட் ஆயிருக்கு, அதனால அது அடுத்த லைனுக்கு வருது. அடுத்த லைனில் வரும்போது மறுபடியும் எங்கேருந்து தொடங்கணும் அப்படின்றது இந்த இடது மார்ஜின் தான் வந்து நமக்கு சொல்லும். ஸோ அதே மாதிரி ஒரு பேஜ் முடியும் போது அந்த மார்ஜின் எங்கே முடியணும் அப்படின்றது அந்த கீழே இருக்க அந்த பாட்டம் மார்ஜின் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணி முடிச்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்த பேஜுக்கு அது போயிடும். ஸோ அது வந்து பாட்டம் மார்ஜின் வந்து நமக்கு குறிப்பிடும் சரிங்களா. ஸோ ஒரு பத்தி என்பது எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, வந்து நம்ம இப்போ நம்ம டைப் பண்ணிட்டே போகிறேன். ஸோ டைப் பண்ணிட்டு போகும்போது நமக்கு அடுத்த வரி வந்து தானாகவே வந்து வருது இல்லையா. ஸோ இது வந்து வேர்ட் ரேப் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இப்போ அடுத்த பத்திக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து என்டர் கீ ப்ரெஸ் பண்ணும்போது அது அடுத்த பத்தியாக வந்து கன்சிடர் பண்ணும். ஸோ இங்கே வர்றது வந்து அடுத்த பத்தி சரிங்களா. இப்போ நான் டைப் பண்ணுறது வந்து செகண்ட் பேராகிராஃபாக தான் வந்து அது எடுத்துக்கும். ஸோ முதல் பேராகிராஃப் ஏற்கனவே இருக்கு, இப்போ வந்து இரண்டாவது பேராகிராஃப் சரிங்களா. ஸோ அடுத்தது மூன்றாவது பேராகிராஃப்னா மறுபடியும் எப்போ என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறோமோ அது வந்து அடுத்த மூன்றாவது பேராகிராஃபாக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இது ஒன்றும் ஒரு ஒரு பத்தியாக தான் வந்து அது எடுத்துக்கும். ஸோ இப்போ இந்த பத்தியில் வந்து எப்படி வடிவூட்டல் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா இடது இசைவு கொண்டு, அதாவது இது பாருங்க இதான் இடது இசைவு லெஃப்ட் அலைன்மெண்ட்டு, இதுதான் வந்து தானமைவாக இருக்கக்கூடியது. இது எல்லாத்துக்குமே வந்து ரைட் அலைன்மெண்ட்டாக நம்ம கொண்டு வரணும். முதல்ல அந்த பத்திகளை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ரைட் அலைன்மெண்ட் கொண்டு போகலாம். ஸோ எல்லாமே இந்த ரைட் மார்ஜின் ஒட்டி தான் வந்து தொடங்கும். ஸோ லெஃப்ட் மார்ஜின் ஒட்டி வேறு வேறு ஸ்பேஸ் இருக்கும், ஆனால் ரைட் மார்ஜின் ஒட்டி எல்லாமே தொடங்குற மாதிரி இருக்கும் இதில் இருக்க வரிகள் அனைத்துமே. அடுத்த சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் அலைன்மெண்ட் பண்ணும்போது அந்தந்த வரிகளில் அந்தந்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா அது சென்டர் பண்ணியிருக்கும். ரெண்டு பக்கம் இடது வலது ரெண்டு பக்கம் சரியான இடைவெளி கொடுத்து அந்த உரையானது தோன்றும். அண்ட் ஜஸ்டிஃபைடு அலைன்மெண்ட் அப்படின்றது என்ன, நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஜஸ்டிஃபைட் கொடுக்கும்போது தானாகவே ஓபன் ஆஃபீஸ் ரைட்டர் என்ன பண்ணா, இடையில தேவையான இடைவெளிகளை கொடுத்து இந்த முழு அந்த ஸ்பேஸையுமே வந்து மார்ஜின் ஒட்டின மாதிரி நமக்கு அதை வந்து அலைன் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து ஜஸ்டிஃபைடு அலைன்மெண்ட் சரிங்களா. ஸோ இந்த நான்கு இசைவு பத்தி இப்போ நம்ம படிச்சுட்டோம். அடுத்தது வரி இடைவெளி, அதாவது ஒரு பேராகிராஃப்ல வரி இடைவெளியை வந்து எப்படி கொண்டு வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அது சிங்கிள் இடைவெளி அப்படின்றது தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த இடைவெளியில் கூட்ட வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணால், நம்ம முதல்ல அந்த வரிகளை வந்து செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணும்போது இங்கே பாருங்க பேராகிராஃப் அப்படின்ற ஒரு கமாண்ட் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணும்போது அந்த பேராகிராஃப் உரையாடல் பெட்டியான தோணும். ஸோ இதில் வந்து அந்த இன்டென்ஷன் ஸ்பேசிங் அப்படி இருக்கு. ஸோ இதில் வந்து ஸ்பேசிங் அண்ட் லைன் ஸ்பேசிங் இருக்கும். இந்த லைன் ஸ்பேசிங் தான் வந்து வரிகளுக்கு இடையிலான இடைவெளிகள் வந்து கூட்டுவதற்கு நமக்கு பயன்படும். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா சிங்கிள் அப்படின்னு டிஃபால்ட்டாக இருக்கு. ஸோ இதில் வேணும்னா 1.5 லைன்ஸ் டபுள், இதில் தேவையான மீது இன்னும் வந்து மொத்தம் ஏழு வகையான வரி இடைவெளிகள் இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் டபுள் அப்படின்றத கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்கும்போது பாருங்க, ஸோ இரண்டு இடைவெளிகள் கொடுத்துருக்கு. ஒரு ஒரு சென்டென்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா வந்து இரண்டு இடைவெளிகள் இருக்கு. ஸோ அதையும் வந்து உங்களால் பார்க்க முடியுது இப்போ ஓகேவா. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி கட் காப்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்றத எப்படி கட் காப்பி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து திஸ் இஸ் மை செகண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நான் மறுபடியும் காப்பி பண்ணி கீழே பிளேஸ் பண்ணேன். ஸோ அதுக்கு முதல்ல அந்த உரையை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இதுதான் காப்பி பட்டன், இது யூஸ் பண்ணலாம், அல்லது இந்த காப்பி பட்டன் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் பிளஸ் சி யூஸ் பண்ணலாம் உங்களுடைய கீபோர்டில். ஸோ இல்லைனா எடிட்ல போயிட்டு காப்பின்னு இருக்கும். ஸோ இந்த மூணுல எது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கட்டுக்கும் பார்த்தீங்கன்னா எடிட்ல ஒரு கட் ஆப்ஷன் இருக்கும், இல்லை கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ் யூஸ் பண்ணலாம், அல்லது இந்த கட் ஐக்கன் யூஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இப்போ வந்து நான் இந்த ஐக்கன் யூஸ் பண்ண காப்பி ஆகியிருக்கு. காப்பி ஆன பிறகு நான் வந்து அடுத்த வரியில மறுபடியும் அதை பேஸ்ட் பண்றதுக்கு நான் கீழே அந்த இன்சர்ஷன் பாயிண்டரை கொண்டு வந்துட்டேன். அந்த பாயிண்டரை கொண்டு வந்த பிறகு இங்கே பிளிங்க் ஆகுது பாருங்க, அந்த பாயிண்டரை கொண்டு வந்த பிறகு நான் பேஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த பேஸ்ட் ஐக்கன் இப்போதான் வந்து ஹைலைட் ஆகும். ஸோ இந்த பேஸ்ட் பண்ணலாம், இல்லை கண்ட்ரோல் பிளஸ் வி கொடுக்கலாம், அல்லது எடிட்ல போய் பேஸ்ட் கமாண்ட் கொடுக்கலாம். ஸோ நான் பேஸ்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அது பேஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இதான் வந்து காப்பி பேஸ்ட். இப்போ கட் பண்ணுறது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஒரு இடத்துல இருந்து முழுமையாக நீக்குவதற்கு என்ன பண்ணணும், முதல்ல அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இந்த கட் ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் அந்த வேர்டானது போய்விடும், அந்த உரையானது போய்விடும். ஸோ நமக்கு வந்து திஸ் இஸ் மை பேராகிராஃப் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம எந்த இடத்துல டைப் பண்ண வேணுமோ அந்த இடத்துல முதல்ல இன்சர்ஷன் பாயிண்டை கொண்டு போயிட்டு அதற்கப்புறம் நம்ம வந்து டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த உரையானது அந்த இடத்துல தோன்றும். இது எப்போ தோன்றும்னா வந்து அந்த இன்சர்
இன்சர்ஷன் கீ வந்து ஆன்ல இருக்கு. உங்களோட கீபோர்டில் இன்சர்ஷன் கீ ஒன்று இருக்கும், அது ஆன்ல இருக்கும்போது அப்படி நடக்கும். சப்போஸ் அந்த இன்சர்ஷன் கீ ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா பாருங்க. ஸோ இந்த தேர்டுன்றதை நான் மறுபடியும் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இன்சர்ஷன் கீ ஆஃப்ல இருக்கு, ஓகேவா? இப்போ நான் தேர்ட் அப்படின்னு அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இருக்கிற உரை மேலே வந்து அது வந்து எழுத துவங்கும், சரிங்களா? ஸோ அதனால எப்பவுமே வந்து எதனா டைப் பண்ணும்போது இன்சர்ஷன் கீ வந்து ஆன்ல வச்சுக்கோங்க. ஆன்ல இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம டைப் பண்ணுற போது அதில் இருக்கிற உரையானது வலது நோக்கி நகர்ந்துடும், சரிங்களா? அப்போ இருக்கிற உரையானது டெலீட் ஆகாது. ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே படிக்கிறோம், ஓகேவா? அடுத்து நம்ம வந்து உள்தள்ளல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உள்தள்ளல் வந்து எந்த வரிக்கு வேணுமோ அந்த வரியில் வச்சுட்டு அந்த செருகும் புள்ளி அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து இது ரெண்டும் தான் வந்து அந்த உள்தள்ளலுக்கான பணிக்குறிகள். ஸோ இன்க்ரீஸ் என்னன்னு கொடுக்கும்போது அது வந்து உள்ளே தள்ளிகிட்டே போகும், அண்ட் டிக்ரீஸ் கொடுக்கும்போது அது வந்து மறுபடியும் வந்து ஒரு ஒரு டேபாக வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும், சரிங்களா? ஸோ இந்த வந்து ஒரு ஒரு வரிக்கு தேவைப்படும் போது இந்த மாதிரி நம்ம இந்த பணிக்குறிகளை பயன்படுத்தலாம். ஒரு ஆவணம் முழுமைக்கும் வேணும் அப்படின்னா வந்து முதல்ல வந்து எல்லா அதில் இருக்க அந்த ஆவணத்தில் முழுமையாக வந்து செலக்ட் பண்ணிடணும். ஸோ இது கண்ட்ரோல் பிளஸ் சிஏ கொடுக்கும்போது மொத்த ஆவணமும் வந்து செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னா ரைட் கிளிக் பண்ணோம். ஸோ ரைட் கிளிக் பண்ணும்போது இதில் அந்த பேராகிராஃப் அப்படின்ற பேராகிராஃப் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் இண்டென்ஸ் அண்ட் ஸ்பேசிங் இல்லையா, இதில் அந்த பிஃபோர் டெக்ஸ்ட் அப்படின்றது தான் வந்து அந்த உள்தள்ளல் தேவையானது. ஸோ பிஃபோர் டெக்ஸ்ட் என்பது இந்த இடது பார்டர் இருக்குல்லையே அந்த எல்லையிலேருந்து அது உள்தள்ளும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான நான் வேல்யூ நான் இப்போ கொடுக்குறேன். ஸோ இப்போ 40 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ அப்படி கொடுத்துட்டு ஓகே கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுமையாக நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த எல்லா வரிகளுமே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து தள்ளப்பட்டிருக்கு. ஸோ அடுத்தது நம்ம வந்து இன்னுமே கொஞ்சம் இது பார்க்கலாம். ஸோ பேராகிராஃபில் போனீங்கன்னா அதே இண்டெக்ஸ் ஆஃப்டர் டெக்ஸ்ட் கொடுக்கும்போது இந்த மதிப்பு கொடுக்கும்போது இந்த வலது எல்லையிலேருந்து அது வந்து உள்ளே தள்ளப்பட்டிருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்றது எதுக்குன்னா நம்மளுடைய எந்த ஒரு பத்திரியுமே பார்த்தீங்கன்னா அந்த முதல் வரி மட்டும் கொஞ்சம் உள்ளே தள்ளப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் லைன் கொடுக்கும்போது நம்ம ஆவணத்தில் இருக்க அனைத்து பத்திகளில் இருக்க முதல் வரி மட்டும் வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளப்பட்டிருக்கும். ஸோ அதற்கான வேல்யூ தான் இது. ஸோ இப்போ வந்து இதுலுமே வந்து நான் 40 அப்படின்றது கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் 40 கொடுத்துட்டு இதை வந்து நான் கம்மி பண்ணிடுறேன், சரிங்களா? ஸோ இதை வந்து நான் மறுபடியும் பூஜ்ஜியத்துக்கே கொண்டு வந்து வச்சிடுறேன். ஸோ இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் இது வந்து மொத்தம் 3 பத்திகள் இருக்குது. ஒரு ஒரு பத்தியில் இருக்க அந்த முதல் வரி மட்டும் வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளப்பட்டிருக்கு, சரிங்களா? இதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்ற அந்த இன்டென்ட்டுக்கானது. இப்போ இன்னுமே இரண்டு இது இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்றது நம்ம பார்த்தோம்ல, இதில் வந்து நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த முதல் வரி மட்டும் வந்து கொஞ்சம் வெளியில் வந்து வெளியிலேருந்து துவங்க ஆரம்பிக்கும், அந்த எல்லைக்கு வெளியிலேருந்து துவங்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி கொடுக்கும்போது அது வந்து தொங்கும் உள்தள்ளல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து எதிர்மறை எண்ணா கொடுக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல எதிர்மறை எண் கொடுக்கும்போது தொங்கும் உள்தள்ளல் அது தோன்றும். ஸோ ஓகே கொடுக்குறேன். இங்க பாருங்க இதுதான் எல்லை, எல்லையில வெளியில வந்து தோன்றும், எல்லைக்கு வெளியில கொஞ்சம் வந்து தொங்குற மாதிரி இருக்கலையா. ஸோ இதுதான் வந்து தொங்கும் உள்தள்ளல், சரிங்களா? ஸோ இந்த உள்தள்ளல் வந்து மறுபடியும் மாத்தி நார்மலா கொண்டு வந்துடலாம். ஸோ மறுபடியும் பேராகிராஃப்க்கு போயிட்டு இந்த இடத்துல வந்து நான் 0 அப்படின்றது கொடுத்துட்றேன், ஓகே? ஸோ 0ல கொடுக்கும்போது அது சாதாரணமாக தோன்றும், ஓகே? ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்து நம்ம என்ன படிக்க போகிறோம்னா வந்து இதில் எப்படி வந்து புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த வரிகள் எதில் வந்து புல்லட்ஸ் கொடுக்கமோ அந்த பத்திகளை வந்து நம்ம முதல்ல செலக்ட் பண்ணிவிட்டு இது ரெண்டும் தான் அந்த ஐக்கன், இது புல்லட்ஸ் வேணும்னா இந்த ஐக்கன் நம்ம செலக்ட் பண்ணோம், நம்பரிங் வேணால் இது கொடுக்க போகிறோம், சரிங்களா? ஸோ புல்லட்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ நமக்கு எத்தனை வரிகள் வேணுமோ அத்தனை வரிகள் நம்ம செலக்ட் பண்ணும்போது அதில் இருக்க அனைத்து வரிகளுமே பார்த்தீங்கன்னா வந்து புல்லட்ஸ். இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு வரி இருக்கிற மாதிரி கணக்கு, சரிங்களா? ஸோ இது தேவையில்லை அப்படின்னா நம்ம டெலீட் பண்ணிடலாம், அடுத்தது வேணாலும் டெலீட் பண்ணிடலாம், ஓகே? ஸோ இது வந்து புல்லட்ஸ் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம புல்லட்ஸ் வேணால் நம்பரிங் வேணும்னா முதல்ல அந்த உரையை வந்து நம்ம செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை வந்து நம்பரிங்காக மாற்றிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இருக்கும். அதே மாதிரி புல்லட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டாட் சிம்பிள் தான் இருக்கும். இந்த டூல் பாரும் வந்து நம்ம புல்லட்ஸ் நம்பரிங் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டூல் பார் ஓப்பன் ஆகும். ஸோ இதை வச்சுமே வந்து நம்ம தேவையான வடிவட்டல்கள் செய்யலாம். இப்போ இந்த நம்பரிங் ஸ்டைல் அண்ட் புல்லட் ஸ்டைல் மாற்றுறோம் அப்படின்னா இந்த ஒரே மேலே அந்த செருகும் புள்ளி வச்சுட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணும்போது இங்கே பாருங்க நம்பரிங் அண்ட் புல்லட்ஸ் இருக்கு, அதை நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ இதில் டிஃபால்ட் ஸ்டைல்லேருந்து நம்ம வேறு ஸ்டைல் வேணாலும் நம்ம ஏபிசி அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம புல்லட்ஸோட ஸ்டைல் மாத்திரம்னாலும் நம்ம ரைட் கிளிக் பண்ணி அகே நம்பரிங் அண்ட் புல்லட்ஸ் போயிருந்தீங்கன்னா இதில் புல்லட்ஸில் போனீங்கன்னா மற்ற இது இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணும்போது அது ஓகே கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் இப்போ டிக் மார்க் வந்திருக்கு. ஸோ இவ்வாறு புல்லட்ஸ் அண்ட் ஸ்டைல் கொடுக்கலாம். இந்த புல்லட்ஸ் அண்ட் ஸ்டைல் தேவையில்லை அப்படின்னா அந்த பணிக்குரிய வந்து செலக்ட் ஆகிருக்கு, அதை போய் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த புல்லட்ஸ் வந்து போயிடும், இல்லை அந்த நம்பரிங் வந்து போயிடும், சரிங்களா? அடுத்தது வந்து இந்த பக்க
பக்கத்துக்கான வடிவூட்டல்கள் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அளவு மற்றும் நிறம் அதோட எல்லைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம மாற்ற முடியும். ஸோ பக்கத்தோட அளவு மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணால், அந்த பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல இந்த பாயிண்டர் வச்சுட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணுவோம். ரைட் கிளிக் பண்ணும்போது இந்த பேஜ் அப்படின்ற கமாண்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த பேஜ் ஸ்டைல் டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பேஜில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஃபார்மேட் என்னென்னா லெட்டரில் இருக்குது, அதாவது 8x11 இதுதான் வந்து டிஃபால்ட் சைஸ். இதை அதை மாற்றணும் அப்படின்னா நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து A4 அப்படின்னா நம்ம A4 சைஸ் கொடுக்கும்போது சிறிதளவு அதோட வித் அண்ட் ஹைட் வந்து மாறுபடும் சரிங்களா. அது மாதிரி பக்க அமைவு பார்த்தீங்கன்னா வந்து டிஃபால்ட் அதாவது தானமைவாக பார்த்தீங்கன்னா வந்து கொடாநிலையானது போர்ட்ரேட் அமைவு தான். இது வந்து ஒரு புத்தகம் நோட்டு புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நமக்கு வந்து லேண்ட்ஸ்கேப் வேணும்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். லேண்ட்ஸ்கேப் கொடுக்கும்போது இது ஒரு இன்விடேஷன் மாதிரி, இதாவது இந்த உயரம் வந்து அளவை விட சிறியதாக இருக்கும். ஸோ இவ்வாறு நமக்கு வேணும்னாலும் இந்த பக்க அமைவை நம்ம மாற்றிக்கலாம். அண்ட் இதில் மார்ஜின்ஸ் அதாவது லெஃப்ட் ரைட் அண்ட் டாப் அண்ட் பாட்டம் மொத்தம் 4 எல்லைகள் இருக்குல்லையா, அதனுடைய அளவுகள் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 0.79 அப்படின்றது செட் ஆயிருக்கும். இந்த அளவுகள் நம்ம மாற்றணும்னாலும் நம்ம இந்த இடத்துல நம்ம கொடுத்து கூட நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து இது இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறேன் சரிங்களா. ஸோ 1.27 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டாப்லேருந்து சிறிதளவு கொஞ்சம் கீழே இறங்கும். ஸோ ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள் இந்த இந்த மார்ஜின் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இதோட அளவு அமைவு பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட்ஸ்கேப் அமைவில் இருக்குது. ஸோ இந்த எல்லைகளை வந்து நம்ம இந்த மாதிரி ரூலர்ஸ் கொண்டு நம்ம மாற்றலாம். ஸோ அதற்கு தான் வந்து இந்த கர்சரை கொண்டு போய் அங்கே வைக்கும்போது இந்த இருத்தலை அந்த ஆரோ மாதிரி அம்பு மாதிரி மாறுது இல்லையா. ஸோ இதை கொண்டு நம்ம வந்து இதில் இது எல்லைகளை வந்து நம்ம மாற்றம் செய்ய முடியும் சரிங்களா. அடுத்து நம்ம பக்கத்தோட பேக்ரவுண்ட் கலர் எப்படி செட் பண்ணது பார்க்கலாம். இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து பேஜ் அந்த ஃபார்மேட் பேஜ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு அதில் அந்த பேஜ் டேப் பக்கத்தில் ஃபார்மேட் டேப் இருக்கும், அதில் போன் சாரி பேக்ரவுண்ட் டேப் இருக்கும். இதில் வந்து கலர் வந்து நோ ஃபில்ல தான் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. நம்ம பார்க்கறதுக்கு எல்லா கலராக இருந்தாலும் ஆக்சுவலாக எந்த கலருமே அங்கே ஃபில் ஆகலை. நமக்கு வந்து இந்த கலர் பேலெட்டில் வேறு ஏதாவது கலர் வேணும் அப்படின்னா வந்து அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்கும்போது அந்த கலரில் நம்மளோட பக்கமானது தோன்றும். ஸோ கலருக்கு பதிலாக நம்ம வந்து பிக்சர்ஸும் இன்சர்ட் பண்ணோம். ஸோ அதற்கு வந்து மறுபடியும் அந்த பேஜில் போயிட்டு சாரி மறுபடியும் வந்து ரைட் கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டு அந்த பேஜ் போனீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட்ல இங்க கலர் இருக்கு, அதுக்கு பதிலாக வந்து நம்ம கிராஃபிக் அப்படின்றது கொடுக்கணும். ஸோ கிராஃபிக் கொடுக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு பிக்சரை வந்து இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து அந்த பிக்சர் எங்க இருக்கோ அந்த ஃபைல தேடுவதற்கு நம்ம ப்ரௌஸ் பண்ணணும். ஸோ ப்ரௌஸ் பண்ணி போகும்போது அந்த கேலரியில நமக்கு தேவையானது கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த தேடி அப்படின்றது கொடுக்குறேன், நான் ஓகே கொடுக்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து டைப் பார்த்தீங்கன்னா டைல் அப்படின்றது இருக்கு. இப்போ இந்த டைல் எது எது எப்படின்னா இந்த முழு பக்கமே வந்து இதை கொண்டு நிரப்பப்படும். ஸோ அதனால நான் டைல்லே வச்சு வச்சிருக்கேன். ஸோ ஓகே கொடுக்கும்போது பாருங்க இந்த முழு பக்கமே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் இமேஜால ஃபுல்லாக நிரப்பப்பட்டிருக்கு.